மிளகு சாரணை. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சாரணை. இது வந்து மிளகு வாசனை வரும். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா மிளகு வாசனை வரும், நல்லா நறுமணம் வீசும். இதனுடைய தலை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. இதனுடைய வேர் வந்து மாந்திரிகத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா தலை சம்மந்தப்பட்ட நோய்க்கும் ஆஸ்மா ஏதாச்சும் அதிகமாக சளி தொல்லை இருக்கிறப்போலாம் இந்த இலையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதுவும் மாந்திரிகம் பயன்படும். இது வந்து பார்த்திங்கன்னா குரங்கு மூலிகை அப்படின்ற சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க. இது மருத்துவ குணங்கள் வந்து ஏராளம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிலக்கரம்பை இது ரசத்தை கட்டுறதுக்கு அதிகமாக பயன்படும். இது வந்து காட்டுங்களில் தரையோடு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதுக்கு அடியில் ஒரு கை ஒன்று இருக்கும், அந்த கைக்கு தான் ரசத்தை கட்டக்கூடிய தன்மை உடையது. இது ஆண்மை குறைக்காகவும் இந்த கைங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இதழ் தாமரை. இது வந்து ஆண்மை குறைக்காகவே மூலிகை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் மை சேர்த்தையும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சந்திரகாந்தி, சூரியகாந்தி அப்படின்ட்டு இன்னொரு பேர் அது கிடைக்கு. இது மருத்துவ குணங்கள் ஏராளம். இதை ஒரு தினசரி 48 நாள் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைவு சொல்லியிருக்காங்க. இது நம்ம உடம்புல வந்து முன்பாகத்தில் ஒட்டும் முன்னொட்டி. இது வந்து முன்னொட்டி. இந்த மூலிகை வந்து வசியத்தன்மை உடையது, சகல வசியத்தையும் செய்யக்கூடியது. இதனுடைய மூலிகை குணம் வந்து முழுமையாக மாந்திரத்துக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். இது வந்து முன்ன வரைக்கும் ஒட்டக்கூடிய தன்மை உடையது. இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட்